ஓம் சாய்ராம். ஆன்மீகம் 1000 யூடியூப் சேனல் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 24 மணி நேரத்துல நல்லது நடக்கும். நீங்க தலைப்பை பார்த்துட்டு கண்டிப்பா வீடியோக்குள்ளார வந்திருப்பீங்க. 24 மணி நேரத்துல என்ன நல்லது நடக்கும் அப்படின்ற கேள்வி உங்களோட மனசுல வந்து இருக்கலாம். 24 மணி நேரத்துல நாம வந்து ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை அந்த 24 மணி நேரமும் கொண்டு போறோம். நம்மளுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல, இப்ப இருக்க சூழ்நிலையில நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி நாம வந்து ஒரு 24 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தோட, நேர்மறையான சிந்தனையோட நம்மளோட வாழ்க்கையை நம்ம அந்த 24 மணி நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா என்னென்ன மாதிரி பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எப்போ வேணால் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறதுலேருந்து 24 மணி நேரம் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு டைம் இப்போ ஒரு 11 மணி ஆகுது அப்படின்னா, நீங்க அடுத்து வந்து இந்த 11 மணி நேரம் 24 மணி நேரம் நீங்க கணக்கு வச்சுக்கணும். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பிள்ளைகள்னால பிரச்சனை, இல்லை எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்ன விதமான பிரச்சனைகளாக வேணா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு 24 மணி நேரம் நீங்கள் நேர்மறையான சிந்தனையோட மட்டும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு நிமிஷமும் அனுபவிச்சு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த 24 மணி நேரம் சந்தோஷமாக உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி உங்களோட ஒரு நிமிஷத்தையும் நீங்க அனுபவிச்சு வாழணும். நேர்மறை சிந்தனைக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமை இருக்கு. இதை வந்து நம்ம ஆன்மீகமாகவும் சொல்லலாம், சயின்டிஃபிக்காகவும் நம்ம வந்து இதை எடுத்துட்டு போகலாம். ஒரு விஷயத்தை நம்ம நேர்மறையா ஒரு மணி நேரம் இருந்தோம் அப்படின்னாலே நமக்குள்ள அவ்வளோ ஒரு எனர்ஜி, நமக்குள்ள அவ்வளோ ஒரு ஆற்றல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளே உணர்ந்திருப்போம் நிறைய விஷயத்துல. ஸோ ஒரு 24 மணி நேரம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஏதோ எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் நம்மளோட சிந்தனை எல்லாமே நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி மட்டுமே நம்மளோட சிந்தனைகள் இருக்கும். நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து எப்போ முடிவுக்கு வரும், எப்படி முடியும், எவ்வளவோ கவலைகள் இருக்கலாம், எல்லா கவலைகளையும் மறந்து நீங்கள் ஒரு 24 மணி நேரம் சந்தோஷமாக உங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்களோ அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் கற்பனையாவோ நிஜ வாழ்க்கையிலையோ நீங்கள் வந்து வாழ்கிறீங்க அப்படின்னா, அதாவது என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, நான் எப்படி நான் நினைச்ச மாதிரி இந்த 24 மணி நேரத்தில் நேர்மறையாக என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்றது வந்து ரெண்டாவது தான். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு இந்த 24 மணி நேரத்தில் நம்ம எப்படி சந்தோஷமா நேர்மறையான ஆற்றலோட, யார் வேணா உங்களை திட்டட்டும், என்ன வேணா பேசட்டும், நீங்க எதுவுமே ஒரு எதையுமே நீங்க உங்களோட சிந்தனைக்குள்ள எடுத்துட்டு போகாம, உங்களோட மைண்ட்ல எடுத்துட்டு போகாம நீங்க 24 மணி நேரம் நேர்மறையான சிந்தனையோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பா அந்த 24 மணி நேரத்துல நடக்கும் அப்படின்றது 100% உண்மை. பொதுவாகவே நம்ம வந்து நேர்மறையான சிந்தனையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயமுமே நல்லதாகவே நடக்கும். நம்ம வந்து அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 24 மணி நேரம் ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒரு செயலை, எந்தவித கோபம், எந்தவித டென்ஷன் எதுவும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம 24 மணி நேரம் நல்ல சந்தோஷத்தோடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, யார் அந்த 24 மணி நேரத்தில் யார் வேணால் உங்களை திட்டட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயம் வேணால் நடக்கட்டும், நீங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மனசை மட்டும் தளர விடாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நற்சிந்தனையோட 24 மணி நேரமும் நான் சொன்ன அந்த 24 மணி நேரம் நீங்கள் நேர்மறையான சிந்தனையோட உங்களோட ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் வாழணும். கடன்காரன் வந்துடுவான், கடன் கேட்பான், நம்ம என்ன பண்ணுறது, ஐயோ நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, நாம் என்ன பண்ணுறது, நம்ம வேலை இல்லாமல் இருக்கமே எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி பல ஆயிரம் கேள்விகள் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம நேர்மறையான சிந்தனையோட வாழ்றதே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாம அதுவும் இந்த லாக்டவுனு, இந்த கொரோனா, இந்த கோவிட் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தில் வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமா தள்ளிடுச்சு அப்படின்னு தான் நாம சொல்லலாம். இதுவும் இன்னும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எவ்வளோ நாள் வந்து நமக்கு இழுத்துட்டே போகும் அப்படின்றது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாரும் பிரார்த்தனையை நம்ம பாபா கிட்ட வச்சுக்குவோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்தும் சரி, எல்லா பிரச்சனையும்
சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட நம்ம இந்த 24 மணி நேரத்தில் நம்ம உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம நல்லா இருக்கோம், நம்மளுக்கு கடவுள் இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து அடுத்த 24 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஒரு நேர்மறையான ஆற்றலோட உங்களோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உங்களை சுற்றி அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பழக்கப்படுத்துங்க. இது கொஞ்சம் கடினமான விஷயம்தான், நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளெல்லாம் மறந்து நாம் சந்தோஷமாக 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் முடியாத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நம்ம பாபாவோட காலடியில் நம்ம வச்சுட்டு நம்ம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோட நம்ம அடுத்த 24 மணி நேரத்துக்கு நம்ம வாழ்வோம். கண்டிப்பான முறையில் இந்த பயிற்சியை எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் இந்த பயிற்சியை ஒரு 24 மணி நேரம் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் என்னால் இருக்க முடியலை. அதுக்கப்புறம் வந்து நாம் ஓகே நம்ம நேர்மறையாக இருப்போம், நம்மளுக்கு என்ன விதமான பிரச்சனை வேணால் இருக்கட்டும், நம்ம நேர்மறையாக நம்மளோட லைஃபை எடுத்துகிட்டு போகும்போது அடுத்தடுத்து நமக்கு எல்லா விதமான நல்ல செயல்களும் நம்மளை நோக்கி நான் வரும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியோட இந்த பயிற்சியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 24 மணி நேரம் அப்படின்னும் போது. கண்டிப்பாக நீங்கள் பழக பழக அடுத்தடுத்த மணி நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது பழகிரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்ககிட்ட இருக்கதை வச்சு நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோட இந்த பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எடுத்து பார்த்துட்டு கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. நீங்கள் நேர்மறையாக இருந்ததுனால உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன சக்தியை உணர்ந்தீங்க, அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த கொரோனானால் நம்ம எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்மளோட பொருளாதாரத்தில் இழந்து நம்ம ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் தான் நாம் மட்டும் இல்லை நம்ம நாடே இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தரோட பிரார்த்தனையும் ஒரு ஒருத்தரோட ஒரு நல்ல சிந்தனையும் தான் வந்து கண்டிப்பான முறையில் இந்த கொரோனாவை நம்ம இந்த நாட்டை விட்டோ இந்த உலகத்தை விட்டோ விரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ போகிறேன். கண்டிப்பாக இந்த 24 மணி நேர பயிற்சியை நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் அடுத்து வர ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம இந்த கொரோனாக்காகவும் மற்றவங்களோட பிரார்த்தனைகளுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அந்த பிரார்த்தனையை நீங்க செய்யுங்க. முக்கியமா பொதுவா எல்லாரும் கொரோனாக்காக இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக நாம எல்லாரும் வந்து இந்த பிரார்த்தனையை வைப்போம். அடுத்த 3 நிமிஷத்துக்கு நான் இந்த வீடியோல பேச மாட்டேன். கண்டினியூஸா 3 நிமிஷம் வந்து வீடியோ மட்டும் சாய்பாபா புகைப்படத்தோட ஓடும். நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பா நம்மளோட எல்லாரோட பிரார்த்தனையை வைப்போம். நம்ம எல்லாரோட பொதுவான பிரார்த்தனை இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இந்த கொரோனால இருந்து இந்த உலகம் வந்து மீண்டு நம்ம எல்லாரும் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் இப்ப நம்மளோட முக்கியமான ஒரு பிரார்த்தனை. ஸோ அந்த பிரார்த்தனையை நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ செய்வோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்மீகம் 1000 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. நம்மளோட 3 நிமிஷ பிரார்த்தனையை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம உலக மக்களுக்காகவும் நம்மளுக்காகவும் வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்வோம். வாங்க.